உள்ளத்தில் அழியாத ஓவியமாக நிலைத்துவிட்ட என் உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம். அறிவாலயம். மனிதர்களுக்கு எப்படி தாய்மடியோ அப்படித்தான் திமுக தொண்டர்களுக்கு அறிவாலயம். திமுகவின் முதல் தலைமை அலுவலகம் இப்போது இருக்கும் அறிவாலயம் அல்ல, அது வட சென்னையில் இருக்கும் அறிவகம். சென்னையில் திமுகவிற்கு சொந்த அலுவலகம் இருக்க வேண்டும் என்று நினைத்த அண்ணா 1951 ராயபுரம் சூரிய நாராயண செட்டி தெருவில் இருந்த கட்டடத்தை 30,000 ரூபாய் விலை கொடுத்து வாங்கினார். திமுகவின் முதல் மாநில மாநாட்டிற்கு முன்னதாக அந்த கட்டடத்திற்கு அறிவகம் என பெயர் சூட்டி திமுகவில் துடிப்பாக செயல்பட்ட குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த பட்டியலின இளைஞரான ஜான் என்பவரால் அறிவகத்தை திறந்து பலரையும் ஆச்சரியப்படுத்தினார் அண்ணா. அதன் பிறகு தொண்டர்கள் வந்து செல்ல ஏதுவாகவும் நிர்வாக வசதிக்காகவும் தேனாம்பேட்டையில் முரசொலி இயங்கி வந்த கட்டடமான அன்பகம் திமுக தலைமை அலுவலகமானது. அண்ணாவின் காலம் முழுவதும் அன்பகமே திமுகவின் தலைமையகமாக செயல்பட்டது. பின்னர் ஒரு நாள் எம்எல்ஏ விடுதியில் இயங்கி வந்த திமுக அலுவலகத்தை மூடச் சொல்லி முதலமைச்சர் எம்ஜிஆர் உத்தரவிட்டதும் பிரம்மாண்டமாய் திமுகவிற்கு ஒரு தலைமை அலுவலகம் அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் கலைஞர் கருணாநிதி. அண்ணா சாலையில் திமுக அறக்கட்டளையால் வாங்கப்பட்ட 90 கிரவுண்ட் இடத்தில் அறிவாலயத்தை கட்ட முடிவெடுத்து அதற்காக நிதி கேட்டு 1985 ஜூனில் தன் பிறந்த நாள் முடிந்த அடுத்த 10வது நாள் தொண்டர்களுக்கு உருக்கமான கடிதம் ஒன்றை எழுதினார் கலைஞர். அதில் உடன்பிறப்பே திமுகவிற்கு அறிவாலயம் என்ற தலைமை அலுவலகம் எழுப்பி அதில் ஆதரவற்ற சிறார்களுக்கான உதவி மையம், கண்ணொளி காக்கும் மருத்துவ கூடம், மனவிழா நடத்தும் அரங்கம், நூல் நிலையம், படிப்பகம் என கட்ட தீர்மானித்து பணிகள் தொடங்கியிருக்கின்றன. அறிவாலயம் கட்டி முடிக்க 1 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. அந்த தொகையை உன்னிடமிருந்துதான் எதிர்பார்க்கிறேன். எனக்கும் வேறு வழியில்லை என்ற நிலையில் உன்னிடமே கை நீட்டுகிறேன் என்று உணர்ச்சி பொங்க அந்த கடிதத்தை எழுதியிருப்பார் கலைஞர் கருணாநிதி. கொடியேற்று விழா, திருமண நிகழ்ச்சி, பொதுக்கூட்டம், இப்படி எல்லா கழக விழாக்களிலும் கட்சி நிதி, வளர்ச்சி நிதி, தேர்தல் நிதி என பெற்று உன்னை கசக்கி பிழிந்திருக்கிறேன். உன்னை திரும்ப திரும்ப தொல்லைக்கு ஆளாக்க நினைத்தால் பரிதாபமாகத்தான் இருக்கிறது. நான் வேறு யாரிடத்தில் இவ்வளவு உரிமையுடன் நிதி கேட்க முடியும்? உன்னிடம் மட்டும்தானே என்று எழுதப்பட்ட அந்த கடிதம் கடைகோடி தொண்டனையும் கலங்க வைத்தது. தன் வீட்டை கட்டி எழுப்ப பணம் சேர்ப்பது போல வீடு வீடாக, வீதி வீதியாக அறிவாலயம் கட்ட நிதி திரட்டினான் திமுக தொண்டர். திமுகவின் பொருளாளராக இருந்த ஆற்காடு வீராசாமி முதலாவதாக 2,000 ரூபாய் நிதியை வழங்கினார். அதன் பிறகு மாநிலம் முழுவதும் மாவட்ட வாரியாக நிதிகள் குவிய தொடங்கின. எந்த மாவட்டம் அதிகம் நிதி தரப்போகிறது என்ற போட்டி நிலவ ஆரம்பித்ததும் அதிக நிதி தரும் மாவட்டத்திற்கு தன் கையாலேயே பரிசு தரப்படும் என்று அறிவித்து அணையை உடைத்தறிந்தார் கலைஞர். அதிக நிதி கொடுத்த பட்டியலில் முதல் இடத்தை சென்னையும், இரண்டாம் இடத்தை சேலமும், மூன்றாம் இடத்தை திருச்சியும் பெற்றது. தொண்டர்கள் கொடுத்த நிதியால், உடன்பிறப்புகளின் உணர்வுகளால் இரத்தமும் சதையுமாக பிரம்மாண்டமாய் கட்டி முடிக்கப்பட்டது அறிவாலயம். 1987 செப்டம்பர் 16 நடைபெற்ற திமுகவின் தலைமை அலுவலகமான அறிவாலயத்தின் திறப்பு விழாவில் மதுரை ஆதீனத்தை அழைத்து முன்னிலை வகிக்க வைத்தார் கலைஞர் கருணாநிதி. அறிவாலயத்தை தலைமை அலுவலகமாக மட்டுமே வடிவமைக்காமல் கலைநுட்பத்துடனும் கட்சிக்கு நிதி கொடுக்கும் வகையிலும் திட்டமிட்டு கட்டப்பட்ட திருமண மண்டபம், ஆய்வு நூலகம், வெற்றி செல்வி அன்பழகன் இலவச கண் மருத்துவமனை, கலைஞர் கருவூலம், திராவிட இயக்க வரலாற்று காட்சி கூடம் என்று ஒரு அருங்காட்சியகமாகவே கட்டி முடித்திருந்தார் கலைஞர். வெளியூர் சுற்றுப்பயணம் சென்று வந்தாலும் எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் அறிவாலயம் செல்லாமல் வீட்டிற்கு செல்ல மாட்டார் அவர். கலைஞர் கட்டிய அறிவாலயம் இன்னும் கடைகோடி துண்டனுக்கான உடன்பிறப்பே என்ற குரலை ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே,